புதுச்சேரி. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் என்ன கூட்டணி இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அந்த கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடு வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து மாநில வளர்ச்சி கொண்டு கண்டிப்பாக என்ஆர் அவர்கள் வந்து நல்ல முடிவு எடுப்பார். இப்போ கூட சொல்லிக்கிறார் கூட்டணி இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காரு. சார், மக்கள் மத்தியில் வந்து தனித்து வந்து எல்லாரும் போட்டிடுவார், தினசரி அதான சொல்றேன், மக்களோட நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கண்டிப்பாக வரும். மத்திய அரசினுடைய இணக்கமான அரசாங்கம் வரணும். 5 ஆண்டுகள் வந்து எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. பிஜேபியினுடைய மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய உதவியில் இன்னும் மாநிலம் டெவலப் பண்ணுன்ற ஒரு நோக்கில் கண்டிப்பாக அவர் செயல்படுவார். கூட்டணி குறித்து முழுமையான தெளிவு வந்து எப்போ தெரியும்? நாளைக்குள்ளே கண்டிப்பாக தெரியும். முன்னாள் முதலமைச்சர் அதாவது வந்து நாராயணசாமி சொல்லியிருக்காரு, மக்கள் வந்து மிரட்டியும் வற்புறுத்தியும் தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய பேர் வந்து சட்டமன்ற வந்து கூட்டிருக்காங்க, கட்சியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வந்து பிஜேபிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உண்மைதான் மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, மிரட்டுறதுக்கான காரணமும் கிடையாது. அப்படி மிரட்டோன்னா பல மாநிலங்கள்லாம் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ யோசிச்சு பார்த்தா லட்சுமி நாராயண என்ஆர் காங்கிரஸ் போயிடாரு, அவர் யாருன்னா மிரட்டினாங்களா? மல்லாடி யார் மிரட்டினாங்க? மல்லாடி வந்து ராஜினாமா பண்ணிக்கிறாரா? எந்த பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு? அதாவது நாராயணசாமியினுடைய போக்கு சரியில்லை, அவங்களுடைய தலைமையே சொல்லியுது. நாராயணசாமி தலைமையில் தேர்தலே சந்திக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய மேலிட பார்வையாளர் பத்திரிகையில் சொல்லிக்கிறாரு. அதனால் இது நாராயணசாமியினுடைய நிர்வாக சீர்கேட்டாலும் அவருடைய அணுகுமுறையாலும் தான் அந்த கட்சியிலேருந்து வெளில வந்துக்கிறாங்களே தவிர வேறு எந்த நோக்கமே கிடையாது. பிஜேபிக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது கட்சியினுடைய தலைமை வந்து முடிவு பண்ணும் கண்டிப்பாக. இது வந்து மாநில கட்சி இல்லை, தேசிய கட்சி, கண்டிப்பாக தேசிய தலைமை முடிவு பண்ணும். புதுச்சேரி, உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.